நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே, அச்சப்படுவோம் என்றார். திமுரோடும் தெம்போடும் பள்ளி ஆளப் பிறந்தான் என்று கல்வெட்டை வெட்டிய காடவர் இரும்பே இல்ல, இரும்பை உருக்கிய கழிவுது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கங்கவரம் அப்படின்ற ஊரு, இந்த ஊர் மேல பாத்தீங்கன்னா மலை இருக்கு. இந்த மலை வந்து துருவன் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மலையில ஏராளமான வரலாற்று சான்றுகள், அதாவது கல்வெட்டுடன் கூடிய கோட்டைகளும் இங்க பார்த்தா நீர் சுனைகளும் கோட்டை மதில்களும் ஏராளமாக காணப்படுது. இது உண்மையிலே வந்து வரலாற்றுக்கு, தமிழக வரலாற்றுக்கு ஒரு புதிய வரவாக அமையுது. ஏன்னா இந்த கங்கவரம் என்று இப்போ அழைக்கப்பட்ட ஊர் வந்து கங்கபுரம் என்று அழைக்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்னால் வந்து கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்திருக்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் என்பது சுருங்கி கங்கபுரம் என்றும் தற்போது கெங்கவரம் என்று அழைக்கப்படுது. புறம் என்பது வரம் என்று அழைக்கப்படுது. அப்போ ஒரு வரலாற்று சிறமிக்க ஒரு சோழகண்டம் இருந்த ஊராக இருக்கு. இந்த காடவராயர்கள் யார் அப்படின்னா, சோழர் கீழே குறுநில மன்னராக ஆட்சி பெற்றவர்கள் தான் அந்த காடவராயர்கள். இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறுந்த மன்னர்களே, அதாவது சோழ காலத்தில் கீழே ஆட்சி புரிந்த குறுந்த மன்னர்களே, ஒரு குறிப்பிடத்தகுந்தவர்கள், ஒரு தனித்துவம் பெற்றவர்கள்னா இந்த காலவராயன் சொல்கிறான். இந்த காலவராயில் வந்து பல்லருடைய வழி தோன்றல்கள், இவர்கள் வந்து கூடல் மற்றும் தற்போதைய உந்துப்பேட்டை அருகில் உள்ள சேந்தமானத்தை தலைமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள். இவர்கள் சேந்தமானம் மட்டும்தான் தலைவர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த காலவராயுடைய கோட்டை பல ஊர்களில் இருந்தது என்பதற்கு ஆதாரமாக இந்த ஊரிலையும் இந்த குறிப்பாக காடவராயுடைய கோட்டை இருந்தது என்பதற்கு இவ்வளவு மலையின் உச்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அடி உயரத்தில் உள்ள இந்த மலை, இந்த மலைக்கு மேலே இந்த கோட்டை மதில்களும் இங்கே குறிப்பாக வந்து இந்த எண்ணெய் கிடங்கு ஒன்று இருக்கு, உள்ள இந்த ஏரி அமைச்சது, நீர் சுனைகள் நிறைய, அந்த கோயில்கள் பகுதி இந்த ஆஞ்சநேய சுவர்கள் இருக்கு, சுற்றி மதில் சுவர்கள், இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இந்த மலைமலை இருந்தது என்பதற்கு ஆதாரமாக கல்வெட்டும் இருக்கு. இந்த இடிபாடு இருந்துபட்ட கட்டிட பகுதிகளும் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுது. இந்த அவனி ஆலை பிறந்தான் யார் அப்படின்னா, காடவராயனுடைய வம்சத்தில் வந்த இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கம் தான் இந்த அவனியாள பிறந்தான் என்று அழைக்கப்பட்டான். இந்த அவனியாள பிறந்தான் என்ற பட்டப்பேர் அவனுக்குதான் வந்து இருக்கு. எனவே அந்த அவனியாளந்த பிறந்தான் என்ற பெயரில் தான் இங்கு ஏரி அமைந்தது. இந்த ஏரிக்கு அவனியாள பிறந்தான் என்று இருப்பதால அப்ப இந்த குள்ள மன்னன் இந்த இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கனே தம்முடைய பெயரில இந்த ஏரி அமைச்சு கொடுத்திருக்கான். இந்த ஏரி ஏன் இந்த மலைக்கு மேலே அமைக்கணும்னா, இங்கே உள்ள வீரர்கள், இந்த கோட்டையில் தங்கியிருந்த இந்த அதிகாரிகள் வீரர்கள்லாம் இந்த நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஆதாரம். எனவே அந்த நீரை அவங்க பெறுவதற்காக, குடி தண்ணீருக்காக தான் அந்த ஏரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மிக தெளிவாக நமக்கு தெரியுது. இந்த இரண்டாம் கோப்பெருஞ்சியுடைய காலம் வந்து கிபி 1643 1679 வரை இங்கே ஆட்சி காலம் இருக்குது. அது 13வது பகுதிதான் அது. இவன் தான் இந்த அவனியால் கம்பெனி சொன்ன மாதிரி சேந்தமானத்தை தலைமை கொண்டு ஆட்சி செய்தவன். சேந்தமலை என்பது குறிப்பாக வந்து உளுந்தப்பட்டிக்கு மிக அருகாமல் இருக்கிற ஊர். அந்த ஊரில் இன்றைக்கும் வந்து ஆபத்து சகோதரர் கோயிலும் இருக்கு. இந்த அவனியால பிறந்த பற்றி பல கல்வெட்டு, குறிப்பாக விருதாச்சலம் கல்வெட்டு, சிதம்பரம் திருப்பதி கல்வெட்டு கூட இவனை பற்றி பெருமையாக பேசுகிறது. எனதாக தோடூர்லேருந்து இந்த பக்கம் சென்னை வரை இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. அப்போ குறுநில மன்னர்களே சோழ காலத்தில் ஆட்சி பண்ணுள்ள மிக வலிமை பெற்றவர்கள், குறிப்பிடத்தகுந்தவர்கள் இந்த காடவராயன் சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இரண்டாம் கோப்பெருஞ்சியுடைய காலம் ஒரு முக்கியமான ஒரு காலமாக இருந்திருக்கு. இவன் தான் குறிப்பாக மூன்றாம் ராஜராஜனை சிறையில் வைத்தவன் என்பதை வயலூர் கல்வெட்டு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதாவது மூன்றாம் ராஜராஜ சோழன் இந்த பக்கம் வழியாக வரான். அப்போ தெல்லாரில் தடுத்து நிறுத்தி அவனை தோற்கடித்து இது சேர்ந்த மாநிலத்தில் அவனை சிறையில் வைத்தான் என்பதை குறிப்பாக திருவந்திபுரம் கல்வெட்டு நமக்கு மிக தெளிவாக தெரிவிக்கிறது. அந்த வகையில் குறிப்பிடத்தகுந்தவர்கள். அது மட்டுமல்ல, அன்னமங்கலத்திலும் ஒரு கல்வெட்டு வருகிறது. அங்கேயும் இந்த அவனியாள பிறந்தான பற்றி மிக தெளிவான கருத்துகள் வருகிறது. இப்படி இந்த கோட்டை பகுதியை சேந்தமலம் கோட்டை, இந்த குறிப்பாக கங்காரம் கோட்டை, இந்த கங்காரம் கோட்டை என்பது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து இது பற்றி பேசப்பட்டு வந்தது. முகநூலிலும் இது பற்றி குறிப்புகள் வருகிறது. ஆனால் முகநூலை பொறுத்தவரை இந்த கோட்டையானது செஞ்சி கோட்டை போன்று அதிக காலகட்டத்தை சேர்ந்து இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. அண்மையில் நாங்கள் ஆய்வு செய்தோம். குறிப்பாக இந்த ஊரைச் சேர்ந்த மதன் என்கிற மாணவரும், குறிப்பாக பாடிப்பாளத்தைச் சேர்ந்த சிவசேனா என்பவரும் நமக்கு தவறு கொடுத்தார்கள். அதன் பிறகு முகநூலில் நாங்கள் செய்தி குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் தமிழக வரலாற்றுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக காடவராயனுடைய ஒரு மலைக்கோட்டை இந்த மலையில் இருந்தது என்பது ஒரு புதிய வரவாக தமிழக வரலாற்றுக்கு வருகிறது. இனிமேல் தான் இதை ஆவணப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ந்து கோட்டையுடைய பெருமையை சொல்லி அரசுக்கும் உணர்த்தி இந்த கோட்டைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும், பல மக்கள் வந்து பார்ப்பதற்கான ஒரு வழிவசி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது.
இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னொரு 3-4 வகைகளை கல்வெட்டு வந்து இருக்கிறது. ஆக மிகப்பெரிய ஒரு மலைக்கோட்டையாக காடரகன் காலத்தில் இருந்தது என்பது ஒரு புதிய வரமாக அமைகிறது. அவனி ஆள பிறந்தான் ஏரி. பாரு இந்த ஏரி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி போன்ற ஒரு சிறிய அமைப்பு இருக்கு. இதுதான் இந்த அவனி ஆள பிறந்தான் ஏரி அப்படின்னு பேரு. இந்த எழுத்து அமைப்பு தான் நம்ம முக்கியமான அமைப்பா இருக்கு. செங்கல் ஒரு பக்கம் இந்த கூட பார்த்தீங்கன்னா நிறைய செங்கல் இருக்கு. பல்வேறு வகையில் வடிவமைப்பில் அமைக்கப்பட்ட செங்கல் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செங்கற்களை அவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள். இதை பாருங்க, இது கூரை ஓடு, அரண்மனையுடைய கூரை ஓடுகள். இந்த கூரை ஓடுகள் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வடிவமைப்பில் இருப்பதை பார்க்கலாம். இவை எல்லாமே இந்த கோட்டையினுடைய சிறப்புகளை நமக்கு அமைகிறது. இது கூட இந்த வகையான கூரை ஓடுகள் இருக்கு. இந்த செங்கல் கூட பார்த்தீங்கன்னா பாருங்க, இது சின்ன வகை வடிவமைப்பில் செங்கல். இது அடுத்த வகையில் இருக்கு, இது அடுத்த வகையில். அப்போ 3 விதமான செங்கல்கள், 2 விதமான கூரை ஓடுகள் காணப்படுது. இவை எல்லாமே அரண்மனை எப்படி பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செங்கல்களையும் கூரை ஓடுகளும் அவங்க பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆடவராய மன்னன் 2 கோபுரஞ்சியனுடைய அவனியால பிறந்தான் என்ற பட்டப்பெயரின் அடிப்படையில் அமைந்த ஏரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மேலே பார்த்தோம் இந்த ஏரி, இவ்வேரி அவனியால பிறந்தான் ஏரி அப்படின்னு கல்வெட்டு இருக்கு. அந்த ஏரி தான் போயிருக்கு இந்த பகுதி. அந்த ஏரினா பெரிய அளவில் நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் மலைக்கு மேலே இந்த பகுதி வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான். இது ஏரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ சின்ன ஒரு நீர் தடயமாக இருந்தாலும் கூட இது ஏரி தான் கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏரி பார்த்தீங்கன்னா 4 பகுதியில் தடுப்பு சுவர் இருக்கு. இதை ஒன்றை பயன்படுத்தி தான் அந்த இங்கே வருகிற நீரை வந்து வச்சு இவ்வளோ நீரை அதை பயன்படுத்திருக்காங்க. பேர் அமைஞ்சிருக்கு.